அம்மா, மதுரை மீனாட்சி, செஞ்சி காமாட்சி, ஆச்சி விசாலாட்சி. அப்பா, ரெண்டு கண்ணு இல்லாதவன் ஐயா. என்ன பாவம் செஞ்சியோ ரெண்டு கண்ணு இல்ல படா. ஒரு பொருள் இதோ வந்துடுறேன், அவசரப்படாது. உங்களுக்கெல்லாம் மிட்டாய் பிஸ்கெட்டு எல்லாம் இந்தப்பா. வா மரேனா வா, அடே ஜெஜி வா. ஆட வந்தாரா? வையா வையா. வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழு ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். பொது தொண்டு உனக்கு இந்த வயசுல இருந்து இதே கோடம். அது உனக்கு என்ன போட்டாட்டியா புள்ளையா? ஒண்ணு இல்ல, ஏதோ 5 லட்சம் ரூபா இருக்கு, ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அப்படி முடியுமா? பொது தொண்டு சொல்லிட்டு நமக்கு பின்னால போஸ் பொண்டாட்டி ரெண்டு புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோர் போடணுமே. வாங்க. என்ன? ஆமா. என்ன, கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா. பின்ன என்ன, ஞான பண்டிதம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையான நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையான வாரா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆரவந்தா, வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால் படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி ஆறுனா. உனக்கு 6 நாள் போதாது, 60 நாள் வேணும் ஐயா. ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டுமா? நன்கொடை விஷயமா நம்பகிட்ட வர்ற வேலை வேணாம். அது கெட்டது யாஜி அப்பா, எவனாவது இழிக்க வாங்க போய் பாரு. என்னங்க இது? நீ சும்மா இருமாறு, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்துனா வருஷம் பூரா வந்து நிற்பான், அப்புறம் கொடுக்கலன்னா ஒளிய ஒளிய ஒளியோடு கத்துவான். நிஜமா, பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம், நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க. வாடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க. வாடகை வாங்குறோம்ல? குடிசுக்கு நான் எல்லாம் தரலாம் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. எனக்கு ஒரு வயிறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்கு பிள்ள ஐயா எடுக்காத வரேன். குட்டையோ வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும், நாளைக்குதான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியா? சேட்டு இருப்பா இருப்பா. அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறோம். ஹோட்டல்யாக்கார பயல இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம கையில இருப்போம். வயரங்கள் இருக்கு, அதோட கலங்கடம் நீங்க வச்சுக்கலாம். கணக்கு பிள்ள ஒரு ரசீது எழுதி சேட்டுக்கிட்ட இருந்து ஒரு வெறும் கல்லு பெத்துக்கிட்டு இருக்கோம் எழுதி கொடுங்க. ஐயா, நம்ம நம்ம கையில எத்தனையோ வருஷமா வியாபாரம் பண்றோம், நம்ம நிபுண மலை போல நம்புறோம். வேலை தர பயிரு கிட்ட வேலை சொல்றதை விட நானே போய் செய்யலாம். கொடுத்து கிளாஸ்ல கொண்டாந்து காட்டி ஒரு வெள்ளி தம்பளை கொண்டா கூடாது. அறிவு கட்ட பயிரலாம் நான் கொண்டா வச்சது சாப்பிடலாமா? முதல் எல்லாம் எதுக்கோ? ஞானபண்டிதா சண்முக வேலாயுதம் நாங்க சேர்ந்து சாப்பிடுங்க. யாராரும் எதுக்கு சாப்பிடுறது ஒரு அஞ்சு வேண்டும்ல? அவன் என்ன பெருமை போயிட்டானா? பய வயிற விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான். அது நாளைக்கு ஆச்சாரி வந்தா நான் நீரோட்டு பாத்துக்காத முடிச்சுக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. அச்சா, டிரைவர் மாணிக்கா, மாணிக்கா ஐயா வா, சேட்டை எடுத்துக்கிட்டு போய் எடுத்துட்டு போங்க. அவரை கூட்டிக்கிட்டு போய் சாரை விட்டுட்டு வாங்க. எங்க கொண்டு போய் விட? அவர் சொல்லுவார் அங்க விடு. ஐயா ராம் ராம். விருந்து சாப்பாடு என்ன தின்னாரோ என்ன குடிச்சாரோ? ஆமா, எங்க இருந்துறீங்க? இந்த கடை சும்மா ஆற வந்த வைர கடையில அங்கிருந்து வர. இந்த பாரு, நீ அடிக்கடி வந்து எழுப்பாரு, அவரா முடிச்சு கட்டாத்துல வெறும் மோராக்கும். சரி, மோரப்போ தொந்தரவு பண்ணாது. ஹலோ ஹலோ, யாரு? ஆற வந்தார் பேசுறேன். நான் தான் பெருமாள் பேசுறேன்.
சாமி சேட்டு, யாரோ கொலை பண்ணிட்டாங்களா? அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு தான். வேலாயுதம் ஞான பண்டிதா. நீதானா இறங்கும் போது அந்த பங்கு இல்லையாம கண்ணாடி கிட்ட போனாரு. அப்புறம் நான் தான் கைத்தாங்கள தாங்கி கொண்டு போய் படுக்க வச்சேன். அதுக்கும் இந்த அவர் குடும்பம் என்ன கதையாக போகுது? நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன கதையாகும்? என் புள்ள குட்டிங்க நடித்தரவுல அலையுமே, அப்புறம் நீ வெளியே போக முடியுமா? ஜெயிலுக்கு போன மோட்டாட்டி போறா பாரு, காரி துப்பானே. இது பத்தி இனிமே நீ பேசுற வேலை விட்டுடு, அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும். நான் சின்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு. சமய கட்டில போய் உங்க பேருக்கும் உங்க குழந்தைகள் பேருக்கும் அத்தனை அபிஷேகங்கள்லாம் துரியமா நடத்திட்டான். உங்க பிரசாதம் ஆயுசா இருக்கணும். நம்ம பெருமாள் கோயில் வரும் கடவுளை போய் திரிக்கிறடா. இந்த ஆளவந்தானுக்கு அரியும் சிவனும் ஒண்ணுடா. என்ன மேதா விலாசம், என்ன மேதா விலாசம்! உங்களை போல சமத்த நோக்கம் உள்ளவா இந்த லோகத்திலே கோடானு கோட்டிலே ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெருமாளுக்கு வைரநாமம் செஞ்சு கொடுத்துனே மாட்டீங்களா? அதே தான் சாத்திக்கிறோம். கடவுள போய் ஏழ பணக்காரன் சொல்லிட்டு மாலை செலுத்த போச்சுடா. வணக்கம். யாம் சைவ சித்தாந்த நெறியாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். ஆளவந்தார் அவர்களே, தங்களுடைய தோற்றம் எப்படி பழுத்த சிவமாக தெரிகிறதோ அதே போல் தங்கள் உள்ளமும் சிவத்துக்கும் சிவநேச செல்வர்களுக்கும் பணிபுரிந்து ஆதரிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை. அதை பற்றி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. பிரித்தியாருக்கு சேவை செய்யறதுக்குனே ஞான பண்டித இந்த சடலத்தை வச்சிருக்கலாம். எனக்கு என்னால ஒரு ஈ எறும்பு பூச்சி புழு ஒண்ணுக்கு கூட எதுவும் வராதுக்காரா. என் குடும்பத்தை அடிச்ச நீயா இப்படி பேசுவேன்? உன் குடும்பத்தை நான் அனாதையாக்கிறேன் பாரு. நான் ஒண்ணும் கையில காண வெறுந்தியோட வந்திருக்கேன். என்ன ஆள வந்தா?
குழந்தைக்கு என்னுடைய மன நிறைஞ்ச ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தை உள்ள போவா. தக்க கடைசியில அது வரைக்கும் மை பிளேஸ் மொத்தம் 40 ஏக்கரா. இவ்வளவு இடம் இந்த நாட்டுல ஒரு கோயிலுக்கும் கிடையாது. எல்லாம் கோயில் சொத்து, புண்ணிய பூமிங்கிற புண்ணிய பொன்னகரம்னு பேரு. ரொம்ப ரொம்ப சிமருடா. யார் துரையா? சாச்சா, இந்த பொன்னகரத்து பசங்களுக்கு தான் நான் முதலாளி வர்றேன். ஒருத்தனாவது கும்பிடலடா. ஒண்ணுக்கு ரெண்டா வாடகை கொடுக்குறாங்கல்ல, எப்படி கும்பிடுவாங்க? பெரிய வாடகை கொடுக்குறான் போட. அவன் 100 வருஷம் வாடகை கொடுக்கறது சரி, துரை இப்ப விலைக்கு வாங்க போறாரு இந்த இடத்த. அது கேடா காடு. Well, Mr. Alavandar, I'll pay whatever you demand. But how will you evict all these people? What? Dore Tamilakkal kam pesrar puriyala. Indha edathile சக்கரால கட்டுறதுன்னு முடிவு செய்துதான் பல லட்சம் போட்டு இந்த இடத்த விலைக்கு வாங்குறேன். ஆனா இந்த குடிசைகள் எல்லாம் எப்படி காலி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேக்க. போய் கேட்டுக்கிட்டு பாவம், காங்கிரஸ் கட்டிடமா? ஒரு தீ குச்சில காலி பண்ணிடுவேன். யாரா வீட்டுக்குள்ள? அப்பா வெளியே போயிருக்காருங்க. உங்க அப்பா நான் கேக்கலடா. அண்ணா, பெரிய மனுஷன் வந்திருக்கிறேன், கட்டில எழுத்து போடு. கடையில போய் ரெண்டு கலர் வாங்கினோம். துரை, சிகரெட்டா சுருட்டா? பழக்கம் இல்ல போல இருக்கு. ஏன்டா நிக்கிறேன்? இந்த காலத்துல குடிசைகளை காலி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்ற. நீங்க ஒரு நல்ல தோற கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு பயப்படுறாரு போல இருக்கு. டாக்குமெண்ட்ல டைம் போட்டு வச்சிடறேன், நான் காலி பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன பெருமாளே? துறைய கார்ல வாங்க. வேலை இருக்கா? பெரிய ஆபீசர் மாவன், வேலை இருக்கான். வேலை தலைவலி தயல விக்கிற பசங்கள் எல்லாம் பல லட்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல உங்களை வாடகைக்கு விட்டோம் பாடுறா. என்ன சொல்லணும்? இல்ல உங்க அப்பா விட்டு சொத்தா, இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா, இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா? பெரியவரே, மரியாதை குறைவாக பேச வேண்டாம். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரும். நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இந்த இடம் யாருடையது? உங்களுடையதா, அல்லது உங்கள் அப்பனுடையதா, அல்லது உங்கள் முப்பாட்டனுடையதா? யாருக்கு சொந்தம்? ஒரே கேள்விதான், நல்ல நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டுட்டான். ஒருவேளை இந்த இடத்துடைய பூர்வீகமே அவனுக்கு தெரியுமோ? இவன் யாரா பூர்வீகத்தை பத்தி கேக்குறவன்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனா 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடமே எனக்கு சொந்தம்னு சொன்னாலும் சொல்லுவான். சொல்ல போறாரு. எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த மண்ணை எல்லாம் வளைத்துக் கொள்ளும் மன்னாதி மன்னனாக நீர் இருந்தாலும் முடிவில் இந்த மண்ணில் தான் போய் புதைய வேண்டும். யார் நானா மண்ணல புதைக்கிறேன்? இது பிடிக்கையும் அவர் யாரும் தெரியாம அவர்கிட்ட தகராறு வச்சுக்கிறியப்பா. இந்தாங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதுங்க. அப்பா, நான் ஒண்ணுமே செய்யல. அவர் தான் என் கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குப்பத்தை யாருக்கோ வித்துட்டாரா, இங்க உள்ளவங்களை எல்லாம் காலி பண்ண போறாரு. இப்போ என்ன சொல்றேன்? நீ என் சொந்த இடம்டா. நான் விற்பேன், விடுவேன், கொளுத்துவேன். அதுக்காக நீ இங்க பெரிய மனுஷன் உன் கூடி வச்சிருக்க சொல்லு நியாயம். பிள்ளைவாள், இந்த குப்பத்துல எங்களுக்கு எல்லாம் இஸ்மாயில் அண்ணன் தான் தெய்வம் மாதிரி. அண்ணனா? ஆமா, எது வேணும்னாலும் அவத்தையே சொல்லலாம். என்ன நீ ஆகியவே சாயம போறி அண்ணன்ற? நம்ம ஜாதி என்ன ஆச்சாரம் என்ன? பிள்ளைவாள், மன்னிச்சு, இந்த குப்பத்துல நான் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, இங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன ஜாதி அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நேரம் எல்லாம் பழகிட்டு. நேரம் இல்லையா? அதை விட வேற என்ன வேலை உனக்கு? எங்க வேலை எல்லாம் எல்லார் வீட்லயும் அடுப்பு புகையணும். பக்கத்துல உள்ளவன் நோய் நொடி பசி இல்லாம இருக்கணும். அனாவசியமா ஜாதி மதம்னு பேசிக்கிட்டு அலையக்கூடாது. அதுதான் எங்க வேலை. வேலை மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு வேதம். அல்லோ அல்லோ, வேதத்தையே மாத்திரையாகிற. நான் மாத்திர பிள்ளைவாள், காலம் அதை மாத்திரிறது. ஐயா, நீ இங்க தலைவனா இருக்கிறதா தொண்டனா இருக்கிறதா? ஐயா, அவர் இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன? இந்த பாருங்க, எந்த காரியத்தையும் யாரு செய்யறாங்கன்றது முக்கியமில்லை, செய்யற காரியம் தான் முக்கியம்.
ரகிமன், நம்ம நரிமேடி சின்ன சாமிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அப்படியா? டாக்டர் போறாரு பதான். உன் மாமனுக்கு சொல்லுவே, அவன் நடக்கிறது ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஆமா, பொழைக்கிறதுக்கு வழி பார்க்க சொல்லு. அடியால் ஆயிடுவான் போல இருக்கு, தொப்பிய தட்டுறான். அதோட இந்த குப்பத்தையும் காலி பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம கிட்ட தகராறு வச்சுக்காதுங்க. ஐயர சாயந்தரமா வந்து பாரு. பெருமாளே பின்னாலே வா, ரெண்டாள கூட்டிக்கிட்டு. தலைவர் ஆளவந்தார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். பெரிய மாலையா போட்டிருக்கலாம். சரி சரி, குப்பத்து ஜனங்க காசு இல்லாதவங்க பரவாயில்லை. இப்ப என்ன விஷயம் இங்க? முதியோர் கல்வி ஆண்டு விழா. ஓஹோ, அத பத்தி நான் பேசணுமா? எனக்கு கூட்டத்துல பேசுறதே பயமா இருக்கும். கோவில்லன்னா பேசுவேன், ஒத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும். என் படத்தை நானே திறக்கிறதா? வேடிக்கையா இருக்கு. அதுலயும் விஷயம் இருக்கு. என் படத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு இங்க யோகியம் இருக்கு? அதனாலதான் என்ன விட்டு திறக்க சொல்றீங்க. வேற ஒருத்தனை திறக்க சொன்னா கூட என் சரித்திரம் கிடையாது. போய அவன் சரித்திரத்தை பேசுவான், அப்புறம் எனக்கு கோவம் வரும், அப்ப அவன் மேல சூட்ட போடுவேன். அதுக்காக என்ன விட்டுட்டீங்களா? திறக்கிறேன், கையடிங்க. சொத்தினுடைய மகிமை தெரியாதவன் வேற என்ன? இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இத உங்களுக்கு படிக்கணும். படிக்கணுமா? படி, அதையும் பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் தந்தையை போல் விளங்குகிற ஆளவந்தார் அவர்களே, குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி. இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம், காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். பத்திரம் படிக்கிறோம். நீ ஏன் இங்க என்ன கூட்டி வந்த? ஏன் இந்த சின்ன மாலைய போட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆள வந்தாருக்கிட்ட தகராறு பண்ணிட்டோமே. ஊருக்கு பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டி வந்து என் தலையில ஐஸ் வைக்கிறிய? போட, எல்லா ஜனங்களுக்கு சொல்றேன், குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்க எல்லாம் படிக்காதவங்க, ரொம்ப நல்லவங்க, சொன்ன பேச்சு தந்துருவங்க. நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடணும். மேனேஜர் இங்க வந்தா என் பீட்ட கை மாதிரியாவே அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. என் மவனை மறைக்க இருக்கிறீங்க. என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? போலீஸ் உத்தியோகத்து போயிருக்கான். வந்தா புட்டு 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 சுட்டுருவான். ஜாக்கிரத, முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளையா கோல்கிட்ட நிதி தெரிஞ்சீங்களா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? பேங்க்ல போட்டா பேங்க் திவாலா போச்சு.